ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலையோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிஷியல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு மெடிசினல் ஜூஸாக அமையுது மாதிரி நார்மலாக அவங்க சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுக்கலாம் நம்மளை மாதிரி நார்மலாக பர்சன்ஸ்க்கு எந்த ஒரு இது இல்லாதவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிஷியல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம ஹேருக்குலாம் பார்த்தோம்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு நம்மளுக்கே தெரியும் அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா இந்த கருவேப்பிலை தான் சின்ன குழந்தைங்களாம் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க தூக்கியில் போட்டுருவாங்க அப்படின்லாம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அது திரும்ப தலை கொடுக்கலாம் அப்படின்றது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் கருவேப்பில் அப்படின்னு இருந்துச்சுனாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அதை தூக்கி போட்டு தான் சாப்பிடுவோம் பட் இதோட மெடிசினல் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் தூக்கி போடவே மாட்டோம் எப்படிலாம் நம்ம வந்து நம்ம பாடிக்கு வந்து இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்போம் இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருப்பில் வந்து இலை இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல அதாவது நம்ம எதுவுமே சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருப்பில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை வந்து வெறும் தான் மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக் சுற்றி இருக்கிற அந்த ஃபேட் கெட்ட கொழுப்பெல்லாம் இருப்பதுக்கு நல்லா வந்து ஃபேட்டாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபேட்டை வந்து கம்மி பண்ணும் ரெகுலராக வந்து அவங்க எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மெடிசின் அப்படின்னு தான் சொல்லலாம் நல்லா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரெமெடி வீட்டில் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு லீவ்ஸை வந்து மென்று சாப்பிட முடியல அப்படின்னா ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் எப்படி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் எண்டிங்கில் வந்து காமிச்சிருக்கேன் அதையும் பார்க்கலாம் ரத்த சோகம் அதாவது அனீமியா இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எம்டி ஸ்ட்ரோமக்கில் வந்து கருவேப்பில லீவ்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னேன் அப்படி இல்லாட்டி கருப்பிளஸ் ஜூஸ் எடுத்துக்க சொன்னேன் அது கூட கொஞ்சம் டேட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பாடியில் ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அனீமியா வந்து நல்லா வந்து டிக்ரீஸ் ஆகும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா அவங்களுக்கு அதை ரிசல்ட் தெரியும் ஸோ இதையும் வந்து எடுத்துக்கலாம் இட்ஸ் ரியலி குட் ஓகே நெக்ஸ்ட்டு டயாபட்டிஸ் பேஷண்ட்ஸாக டயாபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மார்னிங் ரெகுலராக வந்து அந்த கருவேப்பில் ஜூஸ் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாகும் அதே மாதிரி அவங்களுக்கு பேட் ஃபேக்டெல்லாம் குறைஞ்சி நல்ல ஃபேக்ட் அதாவது குட் ஃபேட்டெலாம் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் கிடையாது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மெடிசினல் ஜூஸாக வந்து இருக்குது ஹார்ட் வந்து அதிகமாக துடிக்குது கம்மியாக துடிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி அயன்சத்து அதிகமாக இருக்கா நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு நியூட்ரிஷனாக இருக்குது எல்லா ஃபுல்லையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு கிடைக்குது ப்ளட் ஃப்ளோவும் நல்லா வந்து ரெகுலேட் பண்ணுது கரெக்டாக வச்சுக்குது நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத் தான் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்குது நம்ம எவ்வளோ தான் ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் சரி ஹேர் டிப்ஸ் பார்த்தாலும் சரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருப்போம் பட் எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரெமடியாக அமைகிறது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பில தான் கருவேப்பில் ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக ஒரு மார்னிங் வெறும் வயத்தில் அதாவது எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நம்ம ஹேர் ஃபால்லாம் வந்து கம்மியாகும் அதே மாதிரி ஹேர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டென் இயர்ஸ்லேருந்தே இப்போ வந்து நரைமுடி வந்து எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இளநரை அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் காமன் ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த கருப்பில் ஜூஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தருது ஸோ கருப்பில் ஜூஸை வந்து இன்டேக் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிஷியல் ரொம்பவே குட் அப்படின்னு தான் சொல்லுவேன் சேம் இட் யூஸ் பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஹேர் ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரை இட் நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கலாம் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இது ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்மளுக்கு அது என்ன பார்த்திங்கன்னா கோல்டு நம்ம தான் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலும் நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சுட்டு இருந்தாலும் நம்ம கூலிங்காக எதுவும் சாப்பிடாமல் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இது அஃபெக்ட் ஆகுது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கருவேப்பிலையோட யூஸ் வந்து அதிகமாக இருக்குது இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா கருவேப்பில் பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அது கரு கருவேப்பில் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா கருவேப்பிலையை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நல்லா வந்து உணர்த்திடணும் நல்லா உருவி போட்டுவிட்டு நல்லா வெயில்ல அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா வந்து கருவேப்பிலையை நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நம்ம பவுடராக்கணும் ஒரு ஃபோர் டேஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை நம்ம மிக்ஸிங் பவுலில் போட்டு ஆக்கி வச்சுட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை பவுடர் வந்து ரெடி ஆகிடும் அந்த கருவேப்பிலை பவுடரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனி ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா கோல்டு வந்து சரியாகும் இதுவும் வந்து நல்ல ஒரு மெடிசின் தான் இது நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து கோல்டு உங்களுக்கு சரியாகிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுவும் ஈஸி மெத்தடாக இருக்கும் அதுவும் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதுவும் பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கருவேப்பில்ல லீவ்ஸ் அப்படி இல்லாட்டி கருவேப்பில் ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லிவரில் இருக்கிற வேஸ்ட்டெலாம் ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இது ஓல்டு பீப்புளுக்கும் ஐ சைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது கருவேப்புல அப்படின்னாலே நம்ம ஹேருக்கும் ஐக்கும் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ரெண்டுக்குமே வந்து நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிஷியல் கொடுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சோ வந்து நம்ம ஐ ஐசைட்டுக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்போ எங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கண் ப்ராப்ளம்ஸ் அதாவது ஐ ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வேகமாகவே வந்து அந்த புற விழுந்துருந்து அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அவங்க பேபியாக இருந்தாலும் சரி உங்களோட சைல்டு அதை நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு அல்டன் மத்தல் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கருவேப்பில பவுடர் எடுத்துக்கோங்க கருவேப்பில் பவுடர் வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த பவுடரை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பாடு சூடான சாப்பாடு இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து மேலாக தூவி விட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் தூவிட்டோம் அப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்த மூலிமா வந்து நம்மளுக்கு கருப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அது இல்லாமல் சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து கருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிடுவோம் ஸோ வந்து தெரியாது ஸோ சட்னியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் இன்க்ரீஸாக கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம போட்டுட்டு ஆட் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிகமான வந்து கருப்பில் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் கருப்பில் அப்படின்றத அவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க இது ஒரு மெத்தட் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம் பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணும்போது நம்ம ஸ்டா மசாலா போடுறோம் பார்த்திங்கன்னா அது போடும்போதே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சாய்ஸ்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஸோ வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துடலாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்காகும் போதோ இல்லை கொஞ்சம் ஓல்ட் ஆகும் போதோ அவங்களுக்கு கரெக்டாக நியூட்ரிஷன் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்ம கருவேப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா கருவேப்பில் பொடி வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஹாட் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில் பொடி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டேக்கு ட்வைஸ் அது ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா மோஷன் ப்ராப்ளம் வந்து ரெகுலேட் ஆகும் அவங்களுக்கு கரெக்டாக போகும் ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது அதாவது அவங்க ஜூஸாக வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா பேபிக்கு ஜீன் ப்ராப்ளம்ஸ் வராமல் பாதுகாக்குது ஜீன் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அம்மா சாப்பிட்றனால அந்த பேபிக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதாவது வராமல் தடுக்கும் அதே மாதிரி நார்மலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த வந்து ரிமூவ் பண்ணுது அண்ட் தென் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்குது அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றப்ப நம்ம பொடுகு கூட சொல்லலாம் அந்த பொடுகுனாலே நம்ம ஃபேஸ் வந்து இச்சிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் ஸோ இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிஷியல் நம்ம நார்மலாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பில் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து ஊறி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபேமிலி பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக டெய்லி ரொட்டீனாக குடிச்சிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பில் வெளியே வச்சாலே ஃபோர் டேஸ் தாங்கும் ஸோ ஃப்ரிட்ஜெலாம் வைக்க அவசியம் கிடையாது இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அந்த அழுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம இந்த வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தாலும் எவ்வளோ பேக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னே தெரியாது ஸோ நல்லா வந்து கை வச்சு வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தண்ணியெலாம் நல்லா வந்து வடிச்சிட்டு வந்துவிட்டு அந்த டஸ்ட்டெலாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சி எனக்கு இப்போ இது வந்து நான் மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு வந்து கணக்கு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் சைடெலாம் பார்த்திங்கன்னா கருப்பில் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ரேராக வெளியில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னா அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு அது நல்லா கிரைண்ட் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ வந்து செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் அது ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் கீழே போய் தம்ளர் மாதிரி வச்சுக்கோங்க நான் மேலே வந்து ஜலட வச்சு அதை வந்து வடிச்சு எடுத்துக்க போகிறேன் அப்படியே நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த வாட்ரு மட்டும் கீழே கன்வெர்ட் ஆகும் அதுதான் வந்து நமக்கு ஜூஸாக வந்து ரெடி ஆக போகுது நல்லா வந்து புழிஞ்சு விடுங்க நம்ம எவ்வளோ கருப்பில் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு கா டம்ளர் அளவுக்கு தான் கிடைக்கும் ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி கார் டம்ளர் அப்படின்றது ஓரளவுக்கு தான் பற்றும் ஸோ வந்து நிறையா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நான் வாட்டர் ஆட் பண்ணால் தான் எனக்கு ஒரு டம்ளர் அளவே கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அப்படின்றத நாங்கள் ரெண்டு பேர் வந்து குடிச்சிக்குவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது அப்படியே நான் ஒரு டம்ளர் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிருவேன் நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் அடியில் வச்சுட்டு இந்த சக்கை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து நமக்கு கருவேப்பில் நம்ம அடைச்சனால அது நிறைய வந்து இரு சத்தெல்லாம் இருக்கும் ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நிறையா ஜூஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு டூ டம்ளர்ஸ் ஆஃப் கரி லீஃப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து நாங்கள் நாலு பேர் வந்து குடிச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்கணுன்னு குடிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அப்படியே வந்து ஜூஸ் மாதிரி குடிப்பேன் கசக்கோ அப்படிலாம் எனக்குலாம் தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருவேப்பில் ஜூஸ் அப்படின்றது ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பழகிடும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லாம் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னு நினச்சாலும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்